ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜயரத்ன இன்று ஜனாதிபதியை அவசரமாக சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்துள்ளார். எனினும் இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ள ஜனாதிபதி மறுத்துவிட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. எனினும் தான் தனது அமைச்சு பதவியில் நீடிக்கப் போவதில்லை என ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜயரத்ன அறிவித்துள்ளார். சிறப்பு அதிகாரங்களை கொண்ட அமைச்சர் ஒருவரை நியமிப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கமைய முன்மொழியப்பட்டுள்ள அபிவிருத்திக்கான விசேட சட்டமூலத்துக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அணியில் அமைச்சர் பிரியங்கர ஜயரத்ன முன்னிலை வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை பிரியங்கர ஜயரத்னவை தொடர்ந்து அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் பதவி விலக உள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறப்பு அதிகாரங்களை கொண்டு அமைச்சு பதவியொன்றை உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஜனாதிபதி தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கும் பிரதமர் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் முரண்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் நேற்றைய தினம் கொழும்பில் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை சந்தித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே 2017 தற்போதைய தேசிய அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றுவதாக சூளுரைத்த நிலையிலேயே அரசாங்கத்தில் இருக்கும் அவரது விசுவாசிகள் பதவி விலக தீர்மானித்துள்ளதாகவும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன.